ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா சமையல் அண்ட் விலாக். இன்னைக்கு நம்ம சமையலில் சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் செய்ய நான் ஒரு சில்வர் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரவை சேர்க்கும்போது ரவையை ஒரு மிக்சரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் ரவைக்கு அரை கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைனா கூட நீங்கள் சாக்லேட் பிஸ்கட்டை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ரிஃபைன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கேக் செய்யும்போது ஃப்ளேவர் தர எந்த ஆயிலும் சேர்க்க வேண்டாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவும் சேராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காய்ச்சின பால் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கலாம். அதில் பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதை சுற்றி கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த கேக் பட்டரை இப்போ சேர்த்துக்கலாம். கேக் பட்டரில் எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் போட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச பட்டரை இப்போ இதில் வச்சிடலாம். இதை ஒரு 45 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்பூனில் ஒட்டாமல் வருது. நம்ம கேக் நல்லா பேக் ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை டேர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கத்தி வச்சு கேக்கோட ஓரங்களை இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் கவுத்திக்கலாம். இதை லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அந்த பட்டர் ஷீட் எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிட்டு இதுக்கு மேலே சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிட்டு நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கேக்கை சுற்றி ஜெம்ஸ் வச்சுக்கிறேன். இது கூட க்ரீம் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் ஃப்ளவர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். கேக்கை சுற்றி கொஞ்சமாக நட்ஸ் தூவி விட்டுக்கலாம். சூப்பர்வான சாக்லேட் கேக் ரெடி ஆயிட்டு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.